என் பேர் யுவா. ஆக்சுவலி இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். விஜய் அங்கிள், பாக்யராஜ் அங்கிள், எஸ்எஸ்சி அங்கிள், எஸ்எஸ்சி அங்கிள் வந்து எனக்கு அப்பாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். டைமிங், டைலாக் டெலிவரி எப்படி பண்ணணும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய கற்றுக்கிட்டேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ எல்லாருமே இதை பார்க்கணும். ஏன்னா இந்த க்ரைம் வந்து இப்போ ரொம்ப அலாமிங்காக இருக்குது நம்ம இந்தியாவில். நமக்கு தெரிஞ்சவங்க தான் இதை வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம எட்டி இருக்கிறவங்க யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு, கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியோடு இந்த படத்தை எல்லோரும் போய் பார்க்கணும். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் தேங்க் டு பா விஜய் சார். ஸோ இன் திஸ் மூவி வென் தே சர்ச்சிங் லைக் மை ரோல், ஸோ ஹீஸ் டன் லாட் ஆஃப் ஆடிஷன், ஸோ ஃபைனலி ஹீ bringing me this role. So thank you so much. You are only first believing me, and I thanks to my co-stars, and I special thanks to Bhagyar, the legend actor Bhagyaraj sir. Sir, I never forget you, sir. So you are when we are doing the shootings, he's helping me lot. Thank you so much, sir, Bhagyaraj sir. And my cameraman sir, so he's captured all beautiful, like everyone, not like this. So aap se kaam karke bahut acha laga, Sanjay sir, thank you so much. And Vijay sir, and music director sir, songs are very I don't know, so Tamil theriyadu but song bahut acha hai like sunne ke liye. So very few people's got like this type of, like my character is very very important in this movie. So I really once again thanks my director. I'm Dakshita Kumaria, and this is my first Tamil film. Big thank you to Pa Vijay sir. Thank you for believing in me and giving me this first opportunity, a beautiful opportunity. This, my co-actors, all of them, Sanjana, Bhagiraj sir, Pa Vijay sir, such a pleasure to work with all of them. This language is very new to me. Konchu Tamil I'm learning. And I mean, to make someone so comfortable on set so that you can emote work well. I'm blessed as an actor to work with you guys. Thank you so much. எத்தனையோ கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான பேருக்கு நடுவில் பல்கலைக்கழகங்கள்லாம் பேசியிருக்கேன். இங்கே பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ரசித்து கைதட்டி கீழே உட்காந்து பார்த்த எங்களுடைய வணக்கத்திற்குரிய இயக்குனர் ஏசி அவர்கள், சந்திரசேகர் ஐயா அவர்கள், அதே போல் இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், இப்போ பட்டிமன்ற நடுவர் என்று அத்தனை துறைகளிலும் மிளிறி கொண்டிருக்கின்ற இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்கள், இவங்க இருக்கிற மேடையில், அதே போல் வித்யாசாகர் அவர்கள் இருக்கிற மேடையில், இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஏழு வகையான பருவங்கள் சொல்வோம் பெண்களுக்கு. விஜய் சாருக்கு தெரியும், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. ஒன்றும் எந்திரிச்சு போயிடாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. என் பெரிய கஷ்டமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லேசாக தமிழ் பேச ஆரம்பிச்சுன்னா படக்குன்னு செல் எடுத்து தான் மாப்பிள்ள இருந்தால் வந்துட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. வயதுக்கேற்ற பருவத்தை சொல்கிறது பேதை 5-7, பெதும்பை அதே மாதிரி வச்சுருப்போம். இதில் கடைசியாக தமிழன்ட்டு ஒரு சிறப்பான தெரியுங்களா, கடைசியில் கிளவின்னு சொல்லலை, பேரிளம்பெண் அப்படின்னு முடித்தான். 40 வயசுக்கு மேலே வந்தால் வயதானவங்க இல்லையா பேரெல்லாம் பெண் அப்படின்னு. இங்கே குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேர் மேடல் இருக்காங்க. அதுவும் அவங்களாம் எங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்டுறேன் நம்முடைய இயக்குனர் விஜய் சார் அவர்களை. என்ன தெரியுங்களா, பள்ளிக்கூடங்களில் கூட தமிழ் இல்லாத இடத்துல திரையுலகில் இவர்களையெல்லாம் நீங்கள் இப்போ தமிழில் பேச வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்டுறேன். பா விஜய் வந்து ஒரு பாடலாசிரியா, என் கூட நிறைய பாடல்கள், பெரிய பெரிய வெற்றி பாடல்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காப்புல. எனக்கு பா விஜய் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக பழக்கம். பெரும் பெரும் வெற்றி படங்கள், வெற்றி பாடல்கள். அப்போ வந்து பா விஜய் வந்த தொடக்க காலம் அது, பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு படங்களை எழுதி, அதுக்கப்புறம் நான் என்னுடைய இசையில் நிறைய பாடல்களை எழுதியிருக்காப்புல. அந்த
அந்த நட்பு அப்படியே வளர்ந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நண்பனாக இல்லை, எனக்கு ஒரு தம்பி மாதிரி விஜய். ஸோ விஜயினுடைய இந்த வளர்ச்சி, அதாவது ஒரு பாடலாசிரியராக ஆக எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து இன்று ஒரு படத்தின் இயக்குநராக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்றது முதல்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன்.